ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கமலிஸ் கிச்சனில் இன்றைக்கி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ஒரு வெள்ளப்பொடி சட்னி பார்க்க போகிறோம். இந்த வெள்ளப்பொடி சட்னிக்கு நான் எடுத்திருக்க அளவுகளும் இதில் நான் கொடுத்துருக்க பொருட்களையும் வச்சு நீங்கள் அதே மாதிரியே எடுத்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வெள்ளப்பொடி சட்னி இந்த மழை காலத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல காரச்சாரமான இந்த வெள்ளப்பொடி சட்னி பாருங்கள், நல்ல பஞ்சு பஞ்சுன்னு இட்லியில் நம்ம தொட்டு சாப்பிடும்போது 10 இட்லி சாப்பிட்டாலும் பசி ஆறாது, அந்த அளவுக்கு இருக்கும். சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த இட்லி வச்சு இந்த சட்னிக்கு சூப்பராக இருக்கும். நல்லா நான் ஊற்றி இந்த சட்னி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எடுத்துருக்கிறது வந்து நான் வந்து ஒரு 200 கிராமுக்கு வெள்ளப்பொடி எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூனு உளுந்து, 3 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, பெருங்காயம், மிளகாய், உப்பு, புளி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம வறுத்தெடுக்கிறதுக்கு பெருங்காயம் வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றி பெருங்காயம் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜாக வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க உளுந்து சேர்த்துக்குருவோம். இப்போ வந்து இதை நான் பொரிச்சு எடுக்கும் பொரிய இது வந்து கருக விடாமல் எடுக்கணும். அடுப்பை வந்து மீடியமான தீலையே வச்சு பொரிச்சுக்கோங்க. இது வந்து நல்லா கனமான பாத்திரம், பார்க்குறதுக்கு தான் வந்து உங்களுக்கு சில்வர் பாத்திரம் மாதிரி இருக்குது. இது வந்து நல்ல ஒரு கனமான பாத்திரம். என்னோடய வடைச்சட்டி மற்ற பாத்திரங்களை பற்றி நான் வர வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், உளுந்து எடுத்து வச்சுருக்க உளுந்தையும் நான் சேர்த்து வறுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பெருங்காயமும் உளுந்து சேர்ந்து வறுபடும் போதே நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். இந்த வெள்ளப்பொடி சட்னி வந்து யாருக்கு ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்றதே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள், நான் கடலப்பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ 3 நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். பெருங்காயம், உளுந்து, கடலப்பருப்பு அளவுகளும் நமக்கு வந்து உளுந்து வந்து 4 ஸ்பூன் எடுத்திருக்கோம், கடலப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூனு, பெருங்காயம் தேவையான அளவு எடுத்துருக்கோம். இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து பாருங்கள், நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த புளி, மிளகாய், உப்பு இது 3 வந்து நம்ம வறுக்க போகிறது கிடையாது. அந்த சட்டி சூட்லேயே நம்ம போட்டு பிரட்டி எடுக்க போகிறோம். உங்களுக்கு வந்து இந்த பச்சை புளி இருக்குது பாருங்கள், அது மரத்தில் அது கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், இந்த சட்னிக்கு அந்த புளி போட்டிங்கன்னா இந்த சட்னி வேறு லெவலில் இருக்கும். ஆனால் வந்து இப்போ எனக்கு அது கிடைக்கல, அதனால் நான் வந்து நார்மல் புளி போடுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளப்பொடையை சும்மா லைட்டாக அந்த சட்டி சூட்லேயே போட்டு நம்ம பிரட்டி எடுத்துக்கிறோம். ஒரு கைப்பிடி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இந்த சட்னிக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அரைக்கிறதை பார்த்துருவோம். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம இட்லியும் ஊற்றி ரெடியாக வச்சாச்சு. இங்கே பாருங்கள், நான் வந்து ஆட்டி வச்சுருக்கிறது இன்றைக்கி வந்து பாருங்கள் ரேசன் அரிசியில் தான் நம்ம இட்லிக்கு ஆட்டியிருக்கேன். சும்மா அப்படி சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த இட்லி வந்து. உங்களுக்கு இந்த ரேசன் அரிசியில் இட்லி எப்படி செய்கிறது அப்படின்னு வீடியோ தேவைன்னா நீங்கள் கேளுங்கள், நான் உங்களுக்கு வர வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வர நம்ம வறுத்தம்லாம் பெருங்காயமும் கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம 3/4 அரைச்சி எடுத்துக்கிடுவோம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இந்த செட்டிநாட்டு பூண்டு சட்னிக்கே இந்த மசாலா தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதில் வந்து நான் போட்டிருக்க நார்மல் வெள்ளப்பூடு பதில் நீங்கள் உருதலை பூடு சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து ஒரிஜினல் பூண்டு சட்னிக்கு. இப்போ எனக்கு அது கிடைக்கல, அதனால் நான் சாதா வெள்ளப்பூடு போட்டிருக்கேன். அந்த உருதலை பூடு தான் இந்த வெள்ளப்பூடு சட்னிக்கு வந்து வச்சு செய்வாங்க. உருதலை பூடு வந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து அதை வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ நம்ம 3/4 நம்ம வந்து பருப்புகளை அரைச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளப்பூடு, மிளகாய், புளி, உப்பு, கருவேப்பிலை இதை வந்து அரைச்சிக்கிடுவோம். நீங்கள் பச்சை புளி கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதில் போட்டு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னு சொன்னாலும் சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஆனால் அம்மியில் அரைச்சி சாப்பிட்டோம்னா அதோட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சாச்சு சட்னி வந்து பாருங்கள். இந்த சட்னி நம்ம நைஸாலாம் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் நெருநெருன்னு தான் இருக்கணும். இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றி நம்ம தேங்காய் சட்னி மாதிரி, தக்காளி சட்னி மாதிரிக்கெல்லாம் அரைக்கக்கூடாது. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும். அப்புறம் நம்ம வந்து மிக்சியை கழுவி ஊற்றுற தண்ணி வந்து வச்சுக்கிடுவோம். இந்த சட்னியை வந்து பாருங்கள், மெயினாக வந்து டெலிவரி ஆன பிள்ளைகளுக்கு இது வந்து மெயினாக கொடுப்பாங்க. நல்லா தாய்ப்பால் சுரக்கும் இந்த சட்னிக்கு. அப்புறம் வந்து பாருங்கள், நார்மலாக கைகால் வலி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த சட்னி பூண்டு சட்னி சாப்பிடுவாங்க. இந்த மலைக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு தலைக்கணம் ரொம்ப இருக்கும், அந்த மாதிரிக்கு இருக்குது, நீர் கொடுத்த மாதிரி இருக்குன்னா சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா தூக்கம் வரும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தூங்கிடலாம். அதே போல் 4 கழிவு நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பூண்டு சட்னி வந்து அந்த 4 கழிவையும் வெளியேற்றி விட்டுரும். ஸோ இந்த மாதிரிக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த மிக்சி கலவுன தண்ணி தான் ஊற்றியிருக்கேன், வேறு எந்த தண்ணியும் ஊற்றலை. இது கெட்டியாக தான் இருக்கும். இதில் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிட போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது தான் இந்த சட்னியோட முழு டேஸ்ட்டு நமக்கு சூப்பராக கிடைக்கும். ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் நெருநெருந்தான் இருக்கும். ஒரு சின்ன தாளிப்பு இதுக்கு வந்து நம்ம எப்பயும் போல் நம்ம வந்து கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட இட்லி நல்லா சாஃப்டான அந்த இட்லியில் நம்ம பூண்டு சட்னி வச்சு
நல்லா நடுவில் குழி போட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பார்த்து இந்த மழை காலத்தில் சாப்பிடுங்க. இது ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உடனேக்கோடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். உங்களுக்கு வந்து பியூட்டி டிப்ஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் அதுக்கு ஒரு தகுந்தப்போ உங்களுக்கு வீடியோவும் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.